subscribe and press the bell icon on the YouTube app to never miss an update from Shemaroo Kids Tamil. Shemaroo Kids. இதோ பார் பாலகா, என் சொல்லை கேட்டு நடந்தால் உனக்கு நான் அன்பளிப்பு வழங்குவேன். அன்பளிப்பு என்ற பேராசையால் என் மனதை மாற்றி நினைக்கிறீர்களா? இது உங்களுக்கு அழகல்ல பிரம்மதேவரே. எனக்கு அறிவு புகட்டாதே பாலகா, சென்று விடு. இல்லை என்றால் தாங்களும் மிரட்டுகிறீர்களா? ஆனால் நான் பயப்படுவதாக இல்லை. இவனை பணிய வைக்க பலத்தை பிரயோகித்தே ஆக வேண்டும். உனக்கு நான் தண்டனை வழங்கப் போகிறேன். இந்த பாலகன் மீது பிரம்மாஸ்திரத்தை செலுத்துவது நியாயமானதல்ல. வேண்டாம் கைலை நாதா, நிறுத்துங்கள். என்ன ஆயிற்று பிரபு? தாங்கள் என்ன சிந்தனையில் உள்ளீர்கள்? ஏதேனும் அனர்த்தம் நடக்கிறதா? அலைமகளே, இப்பொழுது ஈசனின் கோபம் இமயத்தை விட உயர்ந்து விட்டது. அவர் ருத்ர தாண்டவம் ஆடுகின்றார். சிவபெருமான் தாண்டவம் ஆடுகின்றாரா? சந்தேகமே இல்லை. ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது என்பது உறுதியாகிவிட்டது. ஆம், நாம் உடனடியாக அவரை சாந்தப்படுத்துவதற்கு கைலாயம் செல்ல வேண்டும். பிரபு, நானும் தங்களோடு அங்கு வருகிறேன். என் சகோதரி பார்வதியையும் நான் சந்தித்துவிட்டு வருவேன். Thank you.
சுவாமி என் பிள்ளையை வதம் செய்து விட்டாரா? மகனே கணேஷா, மகனே கணேஷா, தாங்கள் செய்தது நியாயமா பிராணநாதா? கோபத்தில் நமது பிள்ளையை வதம் செய்து விட்டீர்களே! காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு, சிருஷ்டி கர்த்தாவான பிரம்மா, அனைவரும் இருந்தும் இப்படி நடந்து விட்டதா? யாருக்கும் இந்த அப்பாவி குழந்தை மீது கருணை பிறக்கவில்லையா? ஒரு குழந்தையை வதம் செய்துதான் உங்கள் வீரத்தை காட்ட வேண்டுமா? கடவுளே தவறு செய்தால் யாரிடம் முறையிடுவது? சொல்லுங்கள், ஏன் எல்லோரும் மௌனமாக இருக்கிறீர்கள்? உங்கள் சினம் தணிந்து விட்டதா? இவனை அழித்ததால் மகிழ்ச்சி பெற்றீர்களா? இல்லை என்றால் எமது உயிரையும் எடுத்துக் கொள்ளுங்கள். என் பிள்ளை இல்லாமல் நான் வாழ்வதாக இல்லை. அவனுக்கு உயிர் கொடுங்கள். உயிர் அழித்த தாங்களே அவனுக்கு உயிர் அழியுங்கள். இல்லை என்றால் நானும் இங்கேயே என் உயிரை விட்டு விடுவேன். பராசக்தி இப்படி கோபம் கொள்ளலாமா? நான் நியாயம் கேட்கின்றேன். எமது புத்திரன் ஒரு அப்பாவி, எனது உத்தரவை நிறைவேற்றிக் கொண்டிருந்தான். மன்னித்து விடு தேவி, அவனுக்கு உயிர் அளிக்க முடியாது. அப்படி என்றால் இனி நானும் உயிரோடு இருக்கப் போவதில்லை. இந்த க்ஷணமதில் எனது புத்திரனுக்கு புனர்ஜென்மம் அளிக்கவில்லை என்றால் நானும் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். கோபத்தின் காரணத்தால் தங்கள் மகனை வதம் செய்து விட்டீர்களா இறைவா? தயவு கூர்ந்து தாங்கள் பார்வதியின் வேண்டுகோளை ஏற்று பாலகன் கணேசனுக்கு மீண்டும் உயிர் அளிக்கத்தான் வேண்டும். இல்லையென்றால் பார்வதியின் கோப அக்னி இந்த சிருஷ்டியையே அடியோடு அழித்துவிடும். Hi kids, hope you liked the video. Subscribe for more fun videos.